இளைஞர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் வழங்கப்பட்டு வந்த 4% இடஒதுக்கீட்டை ரத்து செய்த கர்நாடக பாஜக அரசின் முடிவிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். பிதார் மாவட்டத்தில் உள்ள கோரடா கிராமத்திலும் ராய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள கப்பூரிலும் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றிய அவர், மத அடிப்படையிலான ஒதுக்கீடு அரசியலமைப்பு ரீதியாக செல்லாது என்றார். வாக்கு வங்கி அரசியலுக்காக இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் அறிமுகப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். தற்போது முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தலைமையிலான பாஜக அரசு புதிய உள் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தி பட்டியல் சாதியினருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை போக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆட்சிக்கு வந்தால் கர்நாடகாவில் பாஜக அரசால் ரத்து செய்யப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தினருக்கான 4% இடஒதுக்கீடு மீண்டும் வழங்கப்படும் என காங்கிரஸ் கூறியுள்ளது. பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் டி கே சிவக்குமார், அடுத்த 45 நாட்களுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் என்று உறுதியாக நம்புவதாக குறிப்பிட்டார். இஸ்லாமியர்களிடமிருந்து பறித்து தங்களுக்கு வழங்கப்பட்ட புதிய இடஒதுக்கீட்டை ஒக்கலிகர் மற்றும் லிங்காயத் சமூகத்தினரும் ஏற்கவில்லை என்றும் அவர் கூறினார். குறிப்பிட்ட இரு சமுதாயங்களும் அன்னதாதாக்கள் என்று அழைக்கப்படும் நிலையில் சிறுபான்மை சகோதரர்களின் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டாம் என அவர்கள் மறுத்துவிட்டதாகவும் டி கே சிவக்குமார் தெரிவித்தார். குஜராத் கலவரத்தின் போது பில்கிஸ் பனோவை பாலியல் வன்கொடுமை செய்த 11 நபர்களில் ஒருவரான சைலேஷ் சிமன்லால் பட் என்பவர் அரசு நிகழ்ச்சியில் பாஜக எம்பி மற்றும் எம்எல்ஏவுடன் மேடையில் அமர்ந்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகோத் மாவட்டம் கர்மாடி கிராமத்தில் நடந்த நீர் வழங்கல் திட்ட நிகழ்வில்தான் இந்த அவலமானது அரங்கேறியுள்ளது. தகோத் தொகுதி எம்பி ஜஸ்வந்த் சிங் போபார் மற்றும் லிம்கேடா தொகுதி எம்எல்ஏ சைலேஷ் போபார் ஆகியோருடன் சிமன்லால் அமர்ந்திருந்தார். கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று 11 குற்றவாளிகளும் விடுவிக்கப்பட்டது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அரசு நிகழ்ச்சி மேடையிலும் அமர வைத்தது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மூத்த மலையாள நடிகரும் முன்னாள் எம்பியுமான நடிகர் இன்னசென்ட் உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார். அவருக்கு வயது 75. மலையாளம், தமிழ், கன்னடம் என பல்வேறு மொழிகளில் 750 படங்களுக்கும் மேல் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர்தான் நடிகர் இன்னசென்ட். சாலக்குடி தொகுதி முன்னாள் எம்பியான இவர் மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவராகவும் பதவி வகித்தவர் ஆவார். கடந்த 2012 தொண்டை புற்றுநோய் ஏற்பட்டு சிகிச்சைக்கு பின்னர் அவர் குணமடைந்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார். அரசியல் கட்சி பிரமுகர்கள், திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தகுதி நீக்கம் ஆகியவை முன்னெப்போதும் இல்லாதளவிற்கு எதிர்க்கட்சிகளிடையே ஒற்றுமையை உருவாக்கியிருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் கூறியிருக்கிறார். எதிர்க்கட்சியில் உள்ள மாநில கட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸை ஒரு எதிரியாக பார்த்து வந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் பக்கம் நிற்பதை கண்கூடாக பார்த்து வருவதாக அவர் தெரிவித்தார். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி, தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் ஆகியோர் கடந்த காலங்களில் காங்கிரசுடன் எந்த வகையிலும் தொடர்பு கொண்டது இல்லை என்றும் தற்போது அவர்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக குரல் எழுப்பி வருவதாகவும் சசி தரூர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் காங்கிரசார் நடத்திய சத்தியாகரக போராட்டம் மகாத்மா காந்தியை அவமானப்படுத்தும் செயல் என பாஜக சாடியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுதன்ஷு திரிவேதி, தேசத்தந்தை காந்தி நாட்டு விடுதலைக்காகவும் சமூக காரணங்களுக்காகவும் சத்தியாகரகம் நடத்தியதாக குறிப்பிட்டார். ஆனால் தனிப்பட்ட ராகுல் காந்திக்காக சத்தியாகரக போராட்டம் என்பது காந்திக்கே அவமானம் என குற்றம் சாட்டினார். நீக்கம் செய்ததற்கு எதிரான போராட்டங்கள் நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரான பிரச்சாரம் என்றும் சுதன்ஷு திரிவேதி தெரிவித்தார். ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை அவமதித்ததை நியாயப்படுத்தவா இந்த போராட்டம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மோடி என்ற பெயர் கொண்டவர்கள் ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள் என்ற நடிகை குஷ்புவின் பழைய ட்வீட்டை காங்கிரசார் வைரலாக்க அந்த ட்வீட்டை டெலீட் செய்ய போவதில்லை என குஷ்பு கூறியிருக்கிறார். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், இதுபோல நிறைய ட்வீட் இருப்பதாகவும் வேலையில்லாத காங்கிரஸ் கட்சியினர் அந்த பழைய ட்வீட்டையெல்லாம் எடுத்து பேசட்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினர் தன்னையும் ராகுல் காந்தியையும் ஒன்றாக ஒப்பிட்டு பேசுவது ராகுலுக்கு இணையாக மரியாதையையும் பெயரையும் சம்பாதித்துள்ளதை காட்டுவதாக தெரிவித்தார். ராகுல் தான் எதிர்க்கட்சி தலைவர், தேசிய தலைவர் என்றெல்லாம் கூறப்படும் நிலையில் அவரோடு தன்னை ஒப்பிட்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் காங்கிரசுக்கு நன்றி சொல்வதாகவும் குஷ்பு பதிவிட்டிருக்கிறார்.
மத்திய பிரதேச மாநிலம் மொரோனாவில் உள்ள ஆங்கில வழி பள்ளி ஒன்றில் ஆண்ணுரை பாக்கெட்டுகள் மதுபான பாட்டில்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் நடத்திய திடீர் சோதனையில் பள்ளி தலைமை ஆசிரியர் அடிக்கடி செல்லும் அறையில் இருந்து இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் குறிப்பிட்ட ஒரு மதத்தின் பிரச்சார பொருட்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய பரிந்துரையின் பேரில் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சீல் வைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஏராளமான வெளிநாட்டு மது பாட்டில்களை கைப்பற்றியது தொடர்பாக பள்ளி உரிமையாளர் மீது காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அவரது நண்பரும் நடிகருமான சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் மரணம் குறித்து கூறிய போது மனம் உடைந்து கலங்கியுள்ளார். சுஷாந்த் மரணத்தை பற்றி கேள்விப்பட்ட நாளை நினைவு கூர்ந்த அவர், சுஷாந்த் இறந்த நாளன்று தான் வீடியோ கான்ஃபரன்ஸில் இருந்ததாகவும் தகவல் அறிந்தவுடன் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் தெரிவித்தார். சுஷாந்த் தன்னை கூப்பிடவில்லை, ஒரு முறையாவது தனக்கு போன் செய்திருக்கலாம் என எண்ணியதாகவும் ஸ்மிருதி இரானி குறிப்பிட்டார். தயவு செய்து உன்னை கொல்லாதே என்று ஏற்கனவே சுஷாந்த் கூறியிருந்ததாகவும் ஸ்மிருதி இரானி தெரிவித்தார். அரசியல்வாதியும் பிரபல ரவுடி கும்பல் தலைவனுமான ஆதிக் அகமத் குஜராத்தில் உள்ள சிறையில் இருந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சிறைக்கு மாற மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உமேஷ் பால் கடத்தல் வழக்கில் நாளை ஆதிக் அகமதுவின் தண்டனை அறிவிக்கப்பட உள்ளது. இதற்காக தற்போது சபர்மதி சிறையில் உள்ள அவரை அழைத்து செல்ல உத்தரப்பிரதேச போலீசார் வந்துள்ளனர். ஆனால் அவர்களுடன் சென்றால் விபத்து அல்லது என்கவுண்டர் மூலம் தான் கொல்லப்படலாம் என அச்சம் உள்ளதாக கூறி ஆதிக் அகமது மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சபர்மதி சிறையில் உள்ள அவரை உத்தரப்பிரதேசம் கொண்டு செல்ல நீதிமன்ற அனுமதி அவசியம் என சிறை அதிகாரிகள் கூறியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச முன்னாள் எம்பியும் 5 முறை எம்எல்ஏவாகவும் இருந்த ஆதிக் அகமது மீது 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கூட்டணி அமைப்பது மாநில கட்சியின் வேலை இல்லை என்றும் கூட்டணிக்கு ஒத்துழைப்பதுதான் அவற்றின் வேலை என்றும் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியிருக்கிறார். காங்கிரஸை பொறுத்தவரை பாஜகவிற்கு எதிராக போராடும் மாநில கட்சிகளை அந்தந்த மாநிலங்களில் ஆதரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ராகுல் காந்திக்கு சமாஜ்வாடி ஆதரவு தருகிறதா என்பது பிரச்சனை இல்லை, ஆனால் நாட்டின் ஜனநாயகமும் அரசியலமைப்பும் பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதுதான் முக்கியம் என்றார். இன்று சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை ஆகியவை எதிர்கட்சிகளை குறிவைப்பதாகவும் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டினார். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் இளைஞர்கள் குழு ஏற்பாடு செய்திருந்த டிஜே கொண்டாட்ட நிகழ்வில் பஜரங் தள அமைப்பினர் புகுந்து தாக்குதல் நடத்திய வீடியோ வைரலாகி வருகிறது. விழாவில் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் நிகழ்ச்சியில் ஆட்டம் போடுவதை ஏற்க முடியாது என முழக்கமிட்ட பஜரங் தளத்தினர் விழா பேனர்கள் மற்றும் அலங்கார அமைப்புகளை அடைத்து உடைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் வெடிகுண்டு வீசி பாஜக பிரமுகர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில். பாஜக பிரமுகரான இவர் அங்குள்ள பேக்கரி ஒன்றில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் வெடிகுண்டு வீசியும் கத்தியால் வெட்டியும் செந்திலை கொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் பலியானார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பியோடிய கொலையாளிகளை தேடி வருகின்றனர். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏப்ரல் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்கள் தேவஸ்தான இணையதளத்தில் இன்று வெளியாகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் காத்திருக்காமல் குறித்த நேரத்தில் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்வதற்காக தேவஸ்தானம் சார்பில் ஆன்லைன் டிக்கெட்டுகள் மாதந்தோறும் வெளியிடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஏப்ரல் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இன்று காலை 11 மணி முதல் ஆன்லைனில் வெளியிடப்பட உள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஒரு கட்டிடத்தின் மேலிருந்து இளைஞர் ஒருவர் பேக் ஜம்ப் எனப்படும் பின்கர்ணம் அடிக்க முயற்சித்து தரையில் விழும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சரியாக பேக் ஜம்ப் செய்தாலும் அந்த இளைஞர் துரதிர்ஷ்டவசமாக ஏடாகுடமாக தரையில் விழுகிறார். அவரது நண்பர் உடனடியாக ஓடி வந்து அந்த நபரை கைப்பிடித்து தூக்கி விடுகிறார். விழுந்த இளைஞர் வேதனை நிறைந்த முகத்துடன் வெற்றி அடையாளம் காட்டுகிறார். இந்த வீடியோ 16 கோடியே 60 லட்சம் பார்வையாளர்களை கடந்துள்ளது.
வயது ஒரு பொருட்டல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் மராத்தி பாடலுக்கு மூதாட்டி ஆடும் உற்சாக நடன வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் அனைத்து வயதான பெண்களும் ஆடினாலும் மூதாட்டியின் நடன அசைவுகள் காண்போரின் கவனத்தை ஈர்த்து அவர்களையும் உற்சாகமடைய வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த வீடியோ 100,000+ அதிகமான பார்வையாளர்களையும் கடந்து பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கிலிருந்து பாஜக யுவ மோர்ச்சா தலைவர் பமீலா கோஸ்வாமி விடுவிக்கப்பட்டுள்ளார். 2021 மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலின் போது 90 கிராம் கொக்கைன் போதைப்பொருளுடன் பமீலா, அவரது நண்பர் பர்பீர் குமார் டே மற்றும் பாதுகாவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டனர். தற்போது வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலின் போது தனக்கும் கட்சிக்கும் களங்கம் விளைவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சதி இது என குறிப்பிட்டார். 2 ஆண்டுகள் மிகவும் மன அழுத்தத்துடன் இருப்பதாக கூறிய பமீலா கோஸ்வாமி, தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவு, கட்சியின் உயர்மட்ட தலைமையிலான நம்பிக்கை ஆகியவையே இக்கட்டான நேரத்தில் தனக்கு முழு நம்பிக்கை அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தேடப்பட்டு வரும் காலிஸ்தான் பிரிவினைவாதி அம்ரித்பால் சிங்கிற்கு அடைக்கலம் கொடுத்த பாட்டியாலாவை சேர்ந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பஞ்சாப் போலீசார் தெரிவித்துள்ளனர். 19ஆம் தேதி பாட்டியாலாவின் ஹர்கோபிந்த் நகரில் உள்ள பல்பீர் கவுர் என்ற அந்த பெண்ணின் வீட்டில் அம்ரித்பால் மற்றும் அவரது உதவியாளர் பபல்பிரீத் சிங் தங்கி இருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். ஹரியானாவின் ஷஹாபாத்திற்கு செல்வதற்கு முன் அம்ரித்பால் மற்றும் பபல்பிரீத்திற்கு 5 முதல் 6 மணி நேரம் வரை கவுர் அடைக்கலம் கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தேஜிந்தர் சிங்கில் என்பவரை தொடர்ந்து அம்ரித்பால் சிங்கிற்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக நடந்துள்ள 2வது கைது இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலிவுட் நடிகர் சல்மான்கானை மிரட்டி மின்னஞ்சல் அனுப்பியதற்காக ராஜஸ்தானின் ஜோத்பூரில் 21 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு பஞ்சாபி பாடகர் கொலை செய்யப்பட்டதை குறிப்பிடும் வகையில் சித்து மூஸ்வாலாவைப் போல நீங்களும் கொல்லப்படுவீர்கள் என எழுதப்பட்ட மின்னஞ்சல் சல்மான்கான் அலுவலகத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பு அனுப்பப்பட்டது. இது தொடர்பாக விசாரணையில் இறங்கிய மும்பை போலீசார் ராஜஸ்தான் காவல்துறை உதவியுடன் தாகத்ராம் பிஷ்னோய் என்ற இளைஞரை கைது செய்துள்ளனர். மிரட்டல் விவகாரம் தொடர்பாக அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சல்மான்கான் வீட்டிற்கு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்கம் தொடர்ந்து நிர்ணயித்த வரம்பை விட அதிகமாக இருப்பதால் ஏப்ரல் மாதத்தில் ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% உயர்த்த ரிசர்வ் வங்கி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023-2024 நிதியாண்டிற்கான முதல் 2 மாத நாணய கொள்கை வெளியிடுவதற்கு முன்பாக ஏப்ரல் 3, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழு கூட்டம் நடைபெறுகிறது. அதில் உயர்ந்த சில்லறை பணவீக்கம் மற்றும் வளர்ந்த நாடுகளின் வங்கிகள், குறிப்பாக அமெரிக்க பெடரல் ரிசர்வ், ஐரோப்பிய மத்திய வங்கி மற்றும் இங்கிலாந்து வங்கி எடுத்த சமீபத்திய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தும் என எதிர்பார்ப்பதாக நிதி வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பங்குனி ஆராட்ட திருவிழாவிற்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜையை தவிர்த்து ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் 5 நாட்களிலும் விஷு, ஓணம் பண்டிகை நாட்களிலும், பங்குனி ஆராட்ட திருவிழா நாட்களிலும் சபரிமலை கோவில் நடை திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் சபரிமலை ஐயப்பன் கோவில் பங்குனி ஆராட்ட திருவிழா இன்று தொடங்கி வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி நேற்று மாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை கொடியேற்றத்துடன் விழா தொடங்குகிறது. பிரபல தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு நடித்து வரும் SSMB 28 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. இயக்குநர் திரு விக்ரம் இயக்கத்தில் மகேஷ் பாபு நடித்து வரும் படம் SSMB 28. இந்த படத்தில் கதாநாயகியாக பூஜா ஹெக்டே நடித்து வருகிறார். தீபாவளிக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு சங்கராந்தி பண்டிகையை முன்னிட்டு January 13 வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் மகேஷ் பாபுவின் ஃபர்ஸ்ட் லுக்கையும் படக்குழு வெளியிட்டுள்ளது. விசாரணைக்காக அழைத்து சென்று 10க்கும் மேற்பட்டோரின் பல்லை ASP பிடுங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார்.
அம்பாசமுத்திரத்தில் ஏஎஸ்பியாக இருக்கும் பல்பீர் சிங் சிறிய குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 10 மேற்பட்ட இளைஞர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவர்களது பற்களை பிடுங்கி தண்டனை வழங்கி வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சேரன் மகாதேவி உதவி ஆட்சியர் முகமது சபீர் ஆலமை விசாரணை அதிகாரியாக நியமித்து மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஏஎஸ்பி பல்பீர் சிங் மீதான குற்றச்சாட்டு குறித்து இன்று முதல் விசாரணை நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தருமபுரி அருகே சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறியும் சோதனை செய்து வந்த ஒரு பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் மொராப்பூரில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறியும் சோதனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் சாக்கம்மாள், கவியரசன், ஐயப்பன் உட்பட 4 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய ஸ்கேன் இயந்திரம் உட்பட மருத்துவ உபகரண பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் திடீரென வெடித்து சிதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேடசந்தூர் அருகே உள்ள வெறியம்பட்டியை சேர்ந்த கருப்பையா வழக்கம் போல தனது வீட்டின் முன்பாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு சென்றார். இதனைத் தொடர்ந்து அந்த வாகனம் திடீரென பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கருப்பையாவும் அவரது மனைவியும் தீயை அணைக்க முயற்சி செய்தும் தீ பயங்கரமாக கொழுந்துவிட்டு எரிந்ததால் வீட்டின் வெளியே இருந்த மின்விசிறி மற்றும் ஜன்னல் கண்ணாடிகள் உள்ளிட்டவை உடைந்து சேதமடைந்தன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஹாரன் அடித்த ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவக்கோட்டை அழகாபுரி நடுத்தரவை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சரவணன். தேவக்கோட்டை வாரசந்தை அருகே ஆட்டோவில் வந்த அவர் சாலையில் கூட்டமாக இருந்ததால் ஹாரன் அடித்து வந்துள்ளார். அப்போது ஜெயபாண்டி என்பவரின் இருசக்கர வாகனத்தின் மீது ஆட்டோ லேசாக உரசி உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ஜெயபாண்டி மற்றும் பழனியப்பன் சரவணனை ஆபாசமாக பேசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் நிலைகுலைந்து போன சரவணன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பழனியப்பனை கைது செய்தனர். மேலும் தப்பியோடிய ஜெயபாண்டியை தீவிரமாக தேடி வருகின்றனர். கன்னியாகுமரியில் இளம் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வெனடிகாண்டோ பெயரில் இளைஞர்கள் அடித்த திருமணம் வாழ்த்து பேனர் மற்றும் போட்டோ வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருத்தவபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பங்குத்தந்தை வெனடிகாண்டோ பெயரில் ரசிகர் மன்றம் துவங்கி வடிவேலு, சந்தானம் பட காமெடிகளை திருமண வாழ்த்து பேனரில் வைத்து வீட்டின் முன்பு வைத்துள்ளனர். இதனை திருமண வீட்டிற்கு வரும் மக்கள் வித்தியாசமான முறையில் பார்த்து செல்கின்றனர். தற்போது இது சம்பந்தமான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நாகர்கோவில் அருகே திருமண வீட்டில் மணமகளின் தாயார் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஆசாரிப்பள்ளத்தைச் சேர்ந்தவர் சண்முகவேல். பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவருக்கு சாந்தி என்ற மனைவியும் 3 மகள்களும் உள்ளனர். இந்த நிலையில் மூத்த மகள் பொன் பிரதிஷாவிற்கு இன்று திருமணம் நடக்கவிருந்த நிலையில் பெண் வீட்டார் திருமண வேளையில் ஈடுபட்டிருந்தனர். மணமகளின் தாயார் கிரைண்டரில் மாவரைத்துக் கொண்டிருந்த போது திடீரென மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மங்கள ஓசையை கேட்ட வீடு தற்போது துக்க வீடாக மாறியதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டர் கோவில் திருவிழா அடுத்த மாதம் 18 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதன் முக்கிய நிகழ்வுகளான மே 2 மற்றும் 3 தேதிகளில் திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்ச்சியும் அதற்கு அடுத்த நாள் தேரோட்டமும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி புதிய மாவட்டமாக உருவானதை அடுத்து பொதுமக்கள் மிஸ் கூவாகம் அழகி போட்டியை உளுந்தூர்பேட்டையில் நடத்த கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 50% மிஸ் கூவாகம் அழகி போட்டி உளுந்தூர்பேட்டையில் நடத்தப்படும் என தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் உலக அளவில் இந்தியா முழுக்க இருக்கிற திருநங்கைகள் உலக அளவில் இருக்கிற திருநங்கைகளுடைய ஒரே கடவுளான கூத்தாண்டவர் கோவில் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற ஒரு கிராமம் வந்து கூவாகம் கிராமத்தில் இருக்கிறதால இந்த நிகழ்வுகளை அந்த கூவாகம் கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கிற உளுந்தூர்பேட்டையில் நடத்துறதுக்கு நாங்கள் வந்து தயாராகிட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஆய்வு பணிகள் எல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. நாமக்கல் அருகே சாம்பிராணி தயாரிக்கும் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் எரிந்து நாசமாக்கின. நாமக்கல்லை அடுத்த செல்லப்பா காலனியைச் சேர்ந்த கௌதம் சாம்பிராணி தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வந்தார். அவரது நிறுவனத்தில் நேற்று மாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் கடையில் இருந்த சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் தீயில் எரிந்து சேதமாக்கின.
கள்ளக்குறிச்சி அருகே தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகரை கிராமத்தைச் சேர்ந்த கவியரசி பிரசவத்திற்காக பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் பெண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் கவியரசியின் உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து அவரையும் குழந்தையையும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனை நிர்வாகம் அனுப்பி வைத்துள்ளது. அங்கு சிகிச்சை பலனின்றி கவியரசி உயிரிழந்தார். இதனையடுத்து உயிரிழப்பிற்கு காரணமான தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சாலை விரிவாக்கப் பணியின் போது பழமையான மிகப்பெரிய சிவலிங்கம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வந்தவாசி அடுத்த மருதாடு கிராமத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்றன. அப்போது சாலை போடுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருந்து சிவலிங்கம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. மேலும் அந்த சிவலிங்கத்தில் பழமையான சில குறியீடுகளும் உள்ளன. இதனையடுத்து அப்பகுதி கிராம மக்கள் சிவலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர். திருத்துறைப்பூண்டி ஸ்ரீ ஆகாசமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஸ்ரீ ஆகாசமாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. அதன் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் காவடிகளுடன் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர். தென்காசி அருகே குடிப்பதை தட்டி கேட்ட மனைவியை மிரட்டுவதற்காக விளையாட்டாக விஷம் குடித்த கணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள மேலக்கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மது பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. தினமும் அவர் மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வருவதால் அவருடைய மனைவி கண்டித்துள்ளார். இதனால் மனைவியை மிரட்டுவதற்காக விஷம் சாப்பிட போறேன் என கூறி கையில் வைத்திருந்த விஷத்தை கண்ணன் குடித்துள்ளார். இதனை கண்ட அவரது உறவினர்கள் தென்காசி அரசு மருத்துவமனையில் கண்ணனை அனுமதித்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி கண்ணன் உயிரிழந்தார். இதுகுறித்து கடையநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பாப்பரப்பட்டி, தருமபுரி, நல்லம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் நல்ல மழை பெய்தது. இந்த மழையால் கோடை வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் மாவட்டத்தின் பல பகுதிகள் மாலை நேரங்களில் ஊட்டி போல் காட்சியளிப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் இரண்டாம் குடிநீர் திட்டம் குழாய் உடைந்ததால் 2 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையில் இருந்து கோவை மாநகருக்கு பில்லூர் குடிநீர் திட்டம் 1 மற்றும் 2 ஆகியவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குழாயில் திடீர் உடைப்பு ஏற்பட்டதால் 500,000 லிட்டர் குடிநீர் வீணானது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த கோவை மாநகராட்சி ஊழியர்கள் குழாயை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர், பீளமேடு, சவரிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 தினங்களுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் சார்பில் தூய்மை இந்தியா என்ற தலைப்பின் கீழ் ஓடும் ரயிலில் மாணவர்களுக்கு ஓவிய போட்டி நடைபெற்றது. புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லும் ரயிலில் நடைபெற்ற இந்த போட்டியில் 100க்கணக்கான பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். ரயில் புறப்பட துவங்கியவுடன் மாணவர்கள் தங்களின் கற்பனையில் வரைந்த ஓவியங்களை வரைய தொடங்கினர். மாணவர்கள் வரைந்த சிறந்த ஓவியங்களை தேர்வு செய்து வரும் 3ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. வெயிலின் தாக்கத்தால் திருநள்ளார் கோவில் யானை பாகனுடன் சேர்ந்து குளத்தில் கண்ணாம்பூச்சி விளையாடி மகிழ்ந்ததை பக்தர்கள் மற்றும் குழந்தைகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பிரகிருதி என்னும் 18 வயது பெண் யானை உள்ளது. அந்த யானையை முருகேசன் மற்றும் மணிகண்டன் ஆகிய 2 பாகன்கள் பராமரித்து வருகின்றனர். கடந்த 7 நாட்களாக கோடை வெயில் சுட்டரிப்பதால் உஷ்ணத்தை தணிப்பதற்காக கூடுதலாக மதிய வேளையிலும் தீர்த்த குளத்தில் பிரகிருதி யானை குளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள பிரகிருதி யானை
சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக குளத்தை விட்டு வெளியேறாமல் நீரிலேயே ஆட்டம் போடுகிறது. இந்த காட்சிகளை பக்தர்கள் மற்றும் அப்பகுதியில் உள்ளோர் குழந்தைகளோடு வந்து கண்டு ரசித்து செல்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அறுந்து கிடந்த மின்வயரை மிதித்து பசுமாடு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அரக்கோணம் அடுத்த புதுக்கேசாவரத்தில் பலத்த காற்று வீசியதால் விவசாய மின் இணைப்பிற்கு செல்லும் வயர் அறுந்து நிலத்தில் விழுந்தது. அப்போது அப்பாசாமி என்பவருக்கு சொந்தமான பசுமாடு அறுந்து கிடந்த மின்வயரை மிதித்ததில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் 6 நாட்களாக குடிநீர் சாலையில் வீணாக செல்கிறது. தாப்பள்ளூர் கொள்ளிடம் ஆற்றில் இருந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக ஆண்டிபடம் பகுதிக்கு குழாய் அமைக்கப்பட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது. இந்த குடிநீர் குழாயில் ஜெயங்கொண்டம் விசாலாட்சி நகருக்கு செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 6 நாட்களாக குடிநீர் சாலையில் வீணாகிறது. இதன் மூலம் குடிநீர் பெறக்கூடிய கிராமங்களில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள பழமையான பேரூராண்டார் கோவில் குடமுழக்கு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இதனையொட்டி ஆலங்குடி நகரில் உள்ள இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ மக்களுக்கு கோவில் நிர்வாகத்தினர் பாரம்பரிய முறைப்படி நேரில் சென்று அழைப்புதல் வழங்கி அழைப்பு விடுத்தனர். இதையடுத்து ஆலங்குடி புனித அதிசய அன்னை ஆலயம், ஆலங்குடி பெரிய பள்ளிவாசல் மற்றும் கலிபுல்லா நகர் ஜூமா பள்ளிவாசல் உள்ளிட்ட இடங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் பாரம்பரிய முறைப்படி சீர்வரிசை கொண்டு வந்தனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற புகழிமலை முருகன் கோவிலில் இன்று கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. இதனையொட்டி ஆலயம் அருகே யாக குண்டங்கள் அமைத்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக கோயில் அடிவாரத்தில் கோலாட்டம் குழுவினர் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கோலாட்டம் ஆடி சிறப்பித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்னாளப்பட்டி மேலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 6 மாத குழந்தை உட்பட 20 பேர் குலதெய்வ வழிபாட்டிற்காக தேவதானப்பட்டிக்கு சுற்றுலா வேனில் சென்றுள்ளனர். வழிபாடு முடிந்து மீண்டும் ஊர் திரும்பிய போது செம்பட்டி அருகே எதிரே வந்த காரும் வேனும் நேருக்கு நேர் வேகமாக மோதியது. இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் பிரவீன் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பேட்டரி கார்கள் பழுதானதால் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நீண்ட தூரம் நடக்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு அண்டை மாநிலங்களில் இருந்து தினமும் 1000க்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்து செல்கின்றனர். இந்த நிலையில் முருகப்பெருமானை தரிசிக்க மலைக்கோவிலுக்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களின் வசதிக்காக 2 பேட்டரி கார்கள் இயக்கப்பட்டு வந்தன. தற்போது அவை பழுதாகி நின்றுள்ளதால் அதனை விரைந்து சரி செய்ய பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தொட்டபுரம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள 46 அடி விஸ்வரூப ஸ்ரீ ருத்ர ஜெயவீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 46 அடி உயர ஆஞ்சநேயர் சிலையானது ராமர் பாதுகையில் ஏந்தியபடியும் சனி பகவானின் மாந்தன் மாந்தி ஆகிய சிலைகள் ஆஞ்சநேயரின் பாதத்தில் தஞ்சம் அடைந்துள்ளவாறும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 1000க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனா்.